Hello students, this is Iqbal. Identity 3.15, prove that sin 60 minus a into sin a, sin 60 plus a equal to 1 by 4 sin 3a. The book la oru method la potturukanga, namma easy ana method la potralam, seriya? So first vandha enna pandrana, LHS eduthukuren. LHS, first enna irukku sin 60 minus a. 60 minus a. Sin a last la potukalam sin 60 plus a pakkathile eludhunga sin 60 plus a apparama into sin a onnu illa sin a mota last la potirken vera onnum pannala seriya okay appa sin a minus b formula ungalku nallave theriyum sin a minus b enna formula sin a cos b minus cos a sin b சரியா ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சைன் ஏ காஸ் பி ஏக்கு பதிலாக 60 இருக்குது அப்போ சைன் 60 காஸ் பி பிக்கு பதிலாக ஏ இருக்குது காஸ் ஏ ஆயிரும் சரியா மைனஸ்க்கு மைனஸ் காஸ் ஏ சைன் பி காஸ் 60 காஸ் 60 அப்புறம் சைன் பி சைன் ஏ ஓகே இது ஃபஸ்ட் ஒன் செகண்ட் வந்து அதே ஃபார்முலா தான் இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே நடுவில் ப்ளஸ் போட்டுருங்க அவ்வளோதான் இதை பார்த்து அப்படியே எழுதிருங்க சைன் 60 காஸ் ஏ ப்ளஸ் காஸ் 60 சைன் ஏ இன்ட்டு இந்த சைன் ஏ ஓகே அப்புறம் சைன் 60 வந்து ரூட் 3/2 சைன் 60 ரூட் 3/2 அதேமாரி காஸ் 60 வந்து 1/2 ஏன் வச்சுக்கோங்க அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும் காஸ் 60 வந்து 1/2 அப்போது சைன் 60 இருக்கிற இடத்துல ரூட் 3/2 போட்டுருங்க ரூட் 3/2 இன்ட்டு காஸ் ஏ காஸ் 60 இருக்கிற இடத்துல 1/2 போட்டுருங்க 1/2 சைன் ஏ சைன் 60 இருக்கிற இடத்துல ரூட் 3/2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் காஸ் 60 இருக்கிற இடத்துல 1/2 சைன் ஏ இன்ட்டு இந்த சைன் ஏ ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இது ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது இது ஏ ப்ளஸ் பி மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டுமே ஒன்று தான் ரூட் 3 காஸ் ரூட் 3/2 காஸ் ஏ இங்கே ரூட் 3/2 காஸ் ஏ இங்கே ஒன் பை டூ சைன் ஏ இங்கே 1/2 இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்ம்லனா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஏ ஸ்கொயர் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள் ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும் 3 ஆயிரும் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும் காஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏவாக மாறிடும் மைனஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 சைன் ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம இந்த இந்த ஃபார்மேட்டாக மாறியிருக்கு இன்ட்டு சைன் ஏ இங்கே ரெண்டுலையும் பை ஃபோர் காமனாக இருக்கா வெளியே எடுத்துருங்க 1/4 அப்படின்னு வெளியே எடுத்துட்டேன் மிச்சம் இருக்குங்க 3 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ நம்ம என்ன பண்ணோம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டாவை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாமா ஃபார்முலா வந்து இதான் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம் அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 1/4 அப்படி இருக்கட்டும் 3 அப்படி இருக்கட்டும் இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ அப்படி உள்ள 3-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3 இன்ட்டு மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் ஏ இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஏ ஓகே 3 இங்கே மைனஸ் 3 சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் என்ன ஆயிடுச்சு மைனஸ் 4 சைன் ஸ்கொயர் ஏவா மாறிடுச்சு 1/4
into sin a. உள்ள அந்த சைன் ஏ வாழ மல்டிப்ளை பண்ணுங்கள். த்ரீ இன்ட்டு சைன் ஏ, த்ரீ சைன் ஏ மைனஸ் ஃபோர் சைன் ஸ்கொயர் இன்ட்டு சைன் சைன் கியூப் ஏ. எது மாதிரி இருக்குது அப்படின்னா, இது த்ரீ சைன் டீட்டா மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டா. இது எதோட ஃபார்முலா அப்படின்னா, சைன் த்ரீ டீட்டாவுடைய ஃபார்முலா. புரியுதா? இங்கே த்ரீ சைன் டீட்டா மைனஸ் ஃபோர் சைன் கியூப் டீட்டா மாதிரி இருக்குது. அப்போ சைன் த்ரீ டீட்டா ஒன் பை ஃபோர் சைன் த்ரீ டீட்டாக்கு போல என்ன இருக்குது, ஏ இருக்குது, ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தட்ஸ் ஆல். புக்கில் உள்ள மெத்தடு நான் போடலை, சரியா? சாரி.